ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பசங்கள்லாம் அந்த பொரியல் ரெசிபியை வாடையே எனக்கு பிடிக்கலமா, நான் சாப்பிட மாட்டேமான்னு சொல்லுவாங்க. புடலங்காத ஒரு சிலருக்கு புடலங்காய் பொரியலே பிடிக்கவே பிடிக்காது அந்த வாடையில். இன்றைக்கி அந்த புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். நல்லா சாதத்தோட ஒரு ரசம் விட்டு வச்சு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த புடலங்காய் ரெசிபி செய்யலாம் எப்படின்னு பார்த்தலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அந்த பொரியல் ரெசிபி எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு புடலங்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பச்சை மிளகா ஒரு மூணு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த மசாலா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மசாலா போட்டாலே நமக்கு அந்த புடலங்காய் வாட வராதுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு, இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் உண்டனாக இருந்தால் அந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இந்தளவு போதும் எண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த அடுத்து சேர்த்துக்கிறணும். இப்போ கொஞ்சமாக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காய்ச்சிக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிக்கும் பார்த்து செய்யுங்க கைகள்லாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு நாலே நாலு மிளகு, ஒரு ரெண்டு பல்லு பூண்டு. இந்த பூ இதை வந்து நம்ம தட்டிட்டு வந்துடலாம். நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கிறணும். இந்த தட்டினதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த புடலங்காய் வாட வராது. அதனால தான் இந்த மாதிரி பூண்டு நம்ம தட்டி சேர்க்குறோம். இதிலே கொஞ்சம் மசாலாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மசாலா என்னென்னு சொல்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு இது மூணையுமே நல்லா தட்டி இந்த எண்ணெயில் வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம புடலங்காயை சேர்த்துடலாம். புடலங்காய் தோல் மேலே லைட்டாக சீவிடுங்க, சீவிட்டாருங்க. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் முதல் புடலங்காய் தோலை சீவிடலாம். சீவி இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறிடணும். கிளறிட்டு கொஞ்சமாக நம்ம கையில் தண்ணி தொளிச்சு விடணும், அவ்வளோதே. வேறு எந்த இதில் பண்ணக்கூடாது, ரொம்ப தண்ணி செய்யக்கூடாது. சேர்த்தோம்னா ரொம்ப கொத கொதம் தண்ணியாக ஆயிரும் இந்த பொரியல் வந்து. இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு மட்டும் விடணும். நம்ம இப்போ தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுறலாம், அவ்வளோதான். இந்த தண்ணியிலே நமக்கு ஏன்னா புடலங்காய் தண்ணி விட்டுதே வேகும், அதனால் நமக்கு சீக்கிரம் வேகணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இல்லை மெதுவாக வேகட்டும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அந்த புடலங்காய் தண்ணியிலே நல்லா வெந்துடும் அந்த தண்ணி விட்டு வர்றதில். இப்போ அவ்வளோதே, நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வாங்க நம்ம புடலங்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னா, இந்த மசாலா போட்டிங்கன்னா இந்த புடலங்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம செலவங்கள்லாம் வறுக்கிற பாருங்க, வர கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா, ஒரே ஒரு தக்காளி போல வச்சு நான் குழம்புக்கு அரைச்ச மசாலாவேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா, இந்த மாதிரி பொரியலுக்கு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு போடுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட். நம்ம எந்த பொரியல் வச்சாலும் சரி டக்குன்னு போட்டு செய்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க போட்டுடலாம். இதில் வந்து வர கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றுனதுனால இப்போ இந்த மசாலாவும் போட்டுடலாம். போட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் தான் வேகணும், ஆனில் வைக்கக்கூடாது, தீஞ்சிரும். இப்போ நல்லா போட்டு விட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நல்லா வதக்கிடணும். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சு விட்டுறலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி இந்த சிம்மில் வச்சு இப்படி மூடி குக் பண்ணுறது வந்து அந்த மசாலாவெலாம் அந்த புடலங்காயில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு இது குக்காகட்டும். குக்காகவும் நம்ம முட்டை உடச்சு ஊற்றி இறக்கணும்னா பொரியல் சூப்பராக இருக்குது. இதில் முட்டை உடச்சு ஊற்றுறவங்க முட்டை உடச்சு ஊற்றுங்க. எங்களுக்கு முட்டை பிடிக்காதுக்கு அப்படின்னா தேங்காய் துருவி போட்டு இறக்குனீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும், முட்டை உடச்சு ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணுமோ அந்த விருப்பப்படி இந்த பொரியல் செஞ்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக்காகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள். சிம்மில் வச்சு விட்டாத்தே இந்த புடலங்காய் நல்லா வேகும். அப்படி கிளறி விட்டுறலாம். செம்மா சூப்பர்மான ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் புடலங்காய் செஞ்சு பாருங்கள்.
சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி புடலங்காய் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு. இப்போ புடலங்காய் வந்து பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூடாக இருக்குது. இந்த மாதிரி வெந்துடணும். இப்போ வந்து இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் எல்லாமே இப்படி தள்ளி வச்சிடணும். தள்ளி வச்சுட்டு இப்போ நடுவில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு அடுப்பு ஆனில் வச்சு நம்ம கிளறி விட்டுடலாம். நான் முட்டை நல்ல முட்டான்னு பா தண்ணியில் போட்டு டெஸ்ட்டு பண்ணி தான் ஊற்றுனேன். அதை வந்து நீங்கள் டெஸ்ட்டு பண்ணாமல் ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா ஒரு கெட்டு போயிருக்கும், நமக்கு பொரியலே கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அதனால் தண்ணியில் போட்டிங்கன்னா அடியில் இருந்தால் முட்டை வந்து கெட்டு போகலன்னு அர்த்தம், மேலே வந்துச்சுன்னா கெட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம அப்படி போடக்கூடாது. இப்போ முட்டையை வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். அடுப்பு ஆனில் வச்சு இப்படி கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் சீரகம் மிளகு எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்து, பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால. இப்போ வாங்க அப்படி கிளறிடலாம். நல்லா சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சப்பாத்தி ஒன்று ரெண்டு சாப்பிட்றவங்க நாலு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொரியல் கொடுத்தோம்னா. இதில் முட்டை ஊற்றிருக்கிறதுனால எல்லாமே நம்ம செலவங்களாம் அரைச்சி வேறு சேர்ந்துருக்காது, மசாலா சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பொரியல் வந்து. வாங்க நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பொரியலுக்கும் அந்த சப்பாத்திக்குன்னு. தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா பசங்களுக்கு ஈவினிங் டைம் இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செஞ்சோன்னு பார்த்துடலாம். இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புடலங்காய் பொரியல் வந்து. எங்கள் வீட்லலாம் பசங்களுக்கு புடலங்காய் பொரியல்னால் பிடிக்கவே பிடிக்காது, முதலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குவோம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி நீங்களும் புடலங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரம் உப்பு அந்த முட்டை போட்டிருக்கிறது அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு பூண்டோடைய மனம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் புடலங்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.